ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சாபி சோலே மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப் சென்னாவை குறைஞ்சது 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஊறின சென்னாவை ஒரு குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 பட்டை, 2 லவங்கம், 1 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் டீ தூளை ஒரு துணியில் இந்த மாதிரி கட்டி இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து டீ தூளை இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பதில் டீ பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கினதோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சென்னா வந்து நல்லா வெந்திருக்கு. உள்ளே இருக்க அந்த டீ தூள் பேக்கெட்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த சென்னாவை தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீதி தண்ணி இருந்தால் பூரி மாவு இல்லை சப்பாத்தி மாவு பிசையும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சென்னா நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கிரேவி செய்கிறதுக்காக பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் மாறி வர வரைக்கும் இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளியை நல்லா நைஸாக வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் ஆம்சூர் பவுடர், இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிட்டோங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி அதிலருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மசாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச சென்னா இருக்கு இல்லைங்களா, அதிலருந்து 1/4 கப் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சென்னா பேஸ்ட்டு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சென்னாவை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும்போது கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கிடைக்குங்க, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த சென்னா பேஸ்ட் வந்து கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்குங்க, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வேக வச்ச சென்னா தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீதி தண்ணி இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சப்பாத்தி இல்லைனா பூரி மாவு பிசையும் போது அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 3-5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம வேக வச்ச சென்னாவை இது கூட சேர்த்துறோங்க. நீங்கள் வந்துட்டு சென்னா சேர்த்து தான் செய்யணும்னு இல்லைங்க, சேம் இதிலே வந்துட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சென்னாவை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சென்னா வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திரும்ப 1-2 நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. பாருங்கள், நம்மளோட பஞ்சாபி சோலே மசால் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கசூரி மெத்தியை நல்லா கையால் க்ரஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாங்க. இது வந்து கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நான் வெரைட்டிஸ்க்குமே இந்த மசால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் சேம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.